சிலம்பம் விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலையில் இட ஒதுக்கீடு கிடைத்துள்ளது மிகப்பெரிய வாய்ப்பு என்று கிராமப்புற இளைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்குடியில் மூன்று நாள் நடைபெறும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி தொடங்கியுள்ளது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து எழுநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர் சிலம்பம் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் வாழ்வீச்சு சுருள்வீச்சு உள்ளிட்ட தனித்திறமைகளை மாணவ மாணவிகள் வெளிப்படுத்தினர் எங்களுக்கு கவர்மெண்ட்ல த்ரீ ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க எங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கும் இது நிறைய ஹெல்ப் ஆகுது பாய்ஸ்க்கு ஈக்குவலா நாங்களும் எங்களால இது ஈக்குவலா எல்லாமே இருக்க முடியுது ஸோ வந்து சிலம்பம் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகு வேலை வாய்ப்பையும் சிலம்பத்தை வந்து சேர்த்துருக்குது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் மேலும் சொல்லப்போனால் பல விளையாட்டு இருக்குது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருந்து கேட்ட ஒரு ஐம்பத்தி நாலு விளையாட்டை வந்து சேர்த்துருக்காங்க அதில் வந்து எல்லா விளையாட்டை விட இந்த விளையாட்டுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இது இந்த மண்ணோட கலை இந்த தமிழக மண்ணை சாயில் கேம் சொல்லுவாங்க இந்த மண்ணோட கலை இந்த சிலம்பம் சிலம்பத்துக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு அதை தவிர்த்து சிலம்பம் படிக்கிறவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா கிராமப்புறத்து ஏழை குழந்தைங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து